ட்ரைஃபோன்ஸ். ட்ரைனா என்ன? மூணு. டைனா ரெண்டு, டூ வவல்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ ட்ரைஃபோன்ஸ் அப்படின்னு சொன்னால் த்ரீ வவல்ஸ். அதாவது ஏற்கனவே பார்த்த டிப்தாங் ப்ளஸ் எ வவல், அதுதான் ட்ரைஃபோன். அப்போ டிப்தாங்ஸ்க்கு நம்ம சிம்பிள்லாம் பார்த்துட்டோம் ஏற்கனவே. அப்போ ட்ரைஃபோன்ஸ்க்கு என்ன பண்ணுறது? ஒரு எ ஸ்மால் டிக் ஈஸ் ஆடட் டு டிப்தாங். ஒரு சின்ன கோடை டிப்தாங்ஸோடு ஆட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணினால் அதுதான் ட்ரைஃபோன்ஸ். ஸோ இப்போ பாருங்க, ஐ ஆய் ஔ யூ, இது நாலும் டிப்தாங்ஸ்ன்னு பார்த்துட்டோம். இப்போ இதனோட ஒரு சின்ன கோடு, எ ஸ்மால் டிக் இஸ் ஆடட். அப்போ எப்படி ஆட் பண்ணுவோம்? ஐ ஆட் பண்ணும்போது, இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் வேணும்னாலும், ஐ இப்படி போட்டோம்னா ஒரு கோடு கீழ் நோக்கி வரும், இது ட்ரைஃபோன். ஆய் இப்படி போட்டோம், அதோட கோடு படுக்க வச்சு வரும், ஆயோட ஒரு கோடு. ஔ இப்படி போட்டோம், அதோட ஒரு கோடு மேல் நோக்கி போகும். யூ இப்படி போட்டோம், அதோட ஒரு கோடு மேல் நோக்கி. ஸோ ஆய் ஐயோட கீழ் நோக்கி, ஆயோட படுக்க வச்சு, ஔவண்டி யூவோட மேல் நோக்கி ஒரு சின்ன டிக்கு கோடு போட்டால் இதனாலையும் ட்ரைஃபோன்னு சொல்லுவோம். அந்த ட்ரைஃபோன்னு சொல்லும் பொழுது இந்த டிக்கு ஆட் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? இன்னொரு வவல்னு சொல்கிறோம். என்ன வவல் அப்படின்னு பார்த்தால் முக்காவாசி அந்த மூன்றாவது வவல். ரெண்டு வவல்ங்கிறது ஐ ஆய் ஔ யூ தெரியும், அதோட சேரக்கூடிய அந்த மூன்றாவது வவல் என்னவா இருக்கலாம்? அ, எ, இ, இவற்றில் ஒன்றாக இருக்கும். இந்த குறில் தான் அ, எ, இ, இவற்றில் ஒன்றாக இருக்கும். அப்ப நாம சொல்ற அந்த மூன்றாவது வவல்ங்கிறது இதுல ஒன்னா இருக்கும். இப்ப நாம பார்க்கலாம் டயரி. இந்த டயரி அப்படிங்கும் போது டியோட ஐ சேருது, அதோட என்ன சேருதுன்னா ஆ சேருது, டயரி. ஸோ அப்போ எப்படி அவுட்லைன் பண்ணும்? டி போட்டு ரே. இதில் ஐ டிப்தாங் ஃபஸ்ட் பிளேஸ் டிப்தாங்னு சொன்னேன். அப்போ ஐயோட இன்னொரு வவல் சேரும் பொழுதும் அந்த பின்னாடி வர வவல் சேருது தானே தவிர இந்த ஐ வச்சு தான் பொசிஷன் எழுத போகிறோம். ஸோ அப்போ டயரி அப்படின்னா எபவ் த லைன். ஸோ ஐயோட டை, அதோட ஒரு கோடு, டய இருக்கப்புறம் உள்ளே டயரி. டயட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐயோட ஏ, டயட் எட் சொல்லுவோம். ஸோ ஐயோட ஏ சேருது. அப்போ இதுலேயும் என்ன, ஐ தான் முதல்ல வருது. அப்போ டியோட பொசிஷன் என்னவாக இருக்கணும்? எபாவ் த லைன். ஸோ எப்படி போடுவோம்? டியை போட்டுட்டு அப்படியே டி காமிக்கணும். ஸோ அப்போ டிக்கு ஆஃப்டரில் என்ன வரும்? ஐ, ஏ. ஸோ டயரி, டயட் அப்படி போடணும். அடுத்தது லாயல், ஆய் அதோட சேருது. சோப்ப லாயல் எல், எல் ரெண்டு எல், முதல்ல ஆய் சிம்பல், அதோட ஒரு கோடு, லாயல். பவர், அவ்வோட ஏ சேருது, பவர். ஸோ இப்போ பொசிஷன் என்னவா இருக்கணும்? த்ரூ த லைன், பி ஏ த்ரூ த லைன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? பி டவுனடார், டவுனடா இருக்கு பிஃபோரில், ஔ ஏ, அப்போ மேல் நோக்கி போகும், பவர். அடுத்தது டவல், அதுலேயும் அதே மாதிரி தான், ஔ வே, பி த்ரூ த லைன், எல், ஔ ஏ, டவ் எல். அப்போ இது என்ன? ஃபஸ்ட் பிளேஸ். இதெல்லாம் தேர்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ் டிப்தாங்ஸ் சொன்ன மாதிரியே இதுலேயும் தேர்ட் பிளேஸ் ட்ரைஃபோன் வந்தாலும் ரெண்டு ஸ்ட்ரோக்குக்கு நடுவில் வந்துருச்சுன்னா ரெண்டாவது ஸ்ட்ரோக்கு முன்னாடி தான், அதனால தான் பவர் ரெண்டாவது ஸ்ட்ரோக்கு முன்னாடி, டவல் ரெண்டாவது ஸ்ட்ரோக்கு முன்னாடி. அடுத்தது யூ டிப்தாங்கு பார்ப்போம். இப்போ யூ அப்படிங்கிற டிப்தாங்கோட என்ன வவல் இங்கே சேருது? அன்யூவிட்டி, யூவோட இ அப்போ சேருது. அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு ஸ்ட்ரோக்குக்கு நடுவில் வந்தால் ரெண்டாவது ஸ்ட்ரோக்கு முன்னாடி. ஆனால் பொசிஷன் என்ன இங்கே? எபவ் த லைன். ஏன்னா முதல்ல காதில் விழுறது கேட் சவுண்ட். அப்போ அடுத்தது ஹரிசான்டல், ஹரிசான்டில் தொடர்ந்து டவுன்வேர்டு வந்தால் டவுன்வேர்டுக்கு தான் பொசிஷன். அப்போ டி எபவ் லைன் எழுத போகிறோம். ஸோ அப்போ என் டி,
A U E. A cat sound. Then N kum T kum naduvula varadunala U E and U V. இட்டுக்கு அப்புறம் ஒரு ஈ வவல் வருது அண்ட் நியூ வெட்டி. அடுத்தது பாருங்க ஜெனுவின், இதுல என்ன வருது இஜ், அதுக்கப்புறம் ஒரு என்னு, அதுக்கப்புறம் ஒரு என்னு, இந்த ரெண்டு எண்ணுக்கு நடுவில் யூஇ. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூஇ, இங்கே பார்த்தா ஓ ஏ, லோயல் ஓய, இங்கே ஐ எ, இங்கேயும் ஐ எ, அப்படி வருது. ஸோ அப்போ ஜெனுவின், அப்போ யூவி ரெண்டு எண்ணுக்கு நடுவில், அப்போ ரெண்டாவது எண்ணுக்கு முன்னாடி யூவி, அப்போ என்ன இஜ்ஜு வருது ஃபஸ்ட்டு, ஏ வவல் வருது, அப்போ என் ரெண்டாவது எண்ணுக்கு பிஃபோரில் யூஇ, ஜெனுவின் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ட்ரைஃபோன்.